ஜேம்ஸ் மைக்கேல் ஆண்டர்சன். இவர் பேர்லேயே நிறைய ஆத்தா இருக்குது. ஜேம்ஸ் மட்டும்தான் அவர் பேர். மைக்கேல் ஆண்டர்சன் பார்த்தினா அவர் அப்பா பேர். அவங்க குடும்பத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன். ஜேம்ஸ் ஆண்டர்சன் பார்த்தினா இங்கிலாண்டோட மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் பார்த்தினா இங்கிலாந்து டீமையே திரும்பி பார்க்க வச்சார். இப்போ ஏன் இவரை பற்றி பேசுகிறோன்னா, இப்போ தான் அவர் ரீசெண்டாக அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டார். இவருக்கு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் டீமோட காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினுக்கு பவுலிங் போட ரொம்ப பிடிக்குமா. ஜேம்ஸ் ஆண்டர்சன் பார்த்தோன்னா டெஸ்ட்லேயே பார்த்தினா டாப் 3 பவுலராக இருக்கார். இவரோட டெஸ்ட் பவுலிங் எக்கனாமி பார்த்தோன்னா 2.3 ஆவரேஜ் தான் இருக்குது. இதுவே பார்த்தோன்னா ரொம்ப நல்ல எக்கனாமி டெஸ்ட்டில். இவர் பார்த்தோன்னா 700 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதோ 187 மேட்சில் தான். இவர் இதுவே பார்த்தோன்னா ரொம்ப நல்ல ரெக்கார்டாக இருக்குது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஏன்னா அவர் பார்த்தோன்னா நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினியே 9 டைம்ஸ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. விராட் கோலி கிங் ஆஃப் கோலி அவரே பார்த்தோன்னா 7 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம சுமன் கில் அவரே 6 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தோன்னா நம்ம இந்தியன் டீமில் 3 ஜென்ரேஷனையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கே பார்த்தோன்னா எல்லா டைமும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஏதாவது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாடா, பாய் பாய்.